என்னென்ன பைக்கில் வந்திருக்கு புதுசாக? புதுசாக வந்திருக்கு வந்து ரைடர் 125 ஒன்று. இப்போல போனீங்கன்னா 55-60 வரைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதுதான் அந்த ரைடர் லோகோ ரைஸ் அடிஷன். என்ன கொடுக்குறோம்? ஹெல்மெட்டா? 3000 வந்து டிவிஎஸ் டயரால. உங்களோட 70 மேலே போனேன், 45 வரைக்கும் இல்லை. சரி, 70 பண்ணா ஸ்கூட்டி மாடல் தான். உண்மையான இந்தியன் பிரைஸ் என்ன? இதே 5 லட்சம். இதில் பாருங்க, 5 வருஷம் இல்லாட்டி 61,000 கிலோமீட்டர் வந்து. வணக்கம் ரவுலி, நான் நிலம், நீங்கள் நிலமாக இருக்க பெரும்பெருமான இப்போ வேண்டிக் கொண்டு இந்த காணொலி நாங்கள் முழுமையாக என்ன பார்க்க போகிறோம்? புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட பைக்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சார்ஜர் உள்ள ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த கடையின்ட்டு லவ்லி க்ரீன் ஹவுஸுக்கு அதே எதிரே இருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். வந்து அவர்கிட்ட போய் கேட்க போகிறோம் என்னென்ன பைக்குகள் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் போகுது, லீசிங் வசதிகள் இருக்கா, எல்லாம் கேட்டு அறிய போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனல்காரன் புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை தட்டிவிடுங்க. இப்போ அந்த அண்ணாவோட கருத்து என்னென்ன விலையில் என்னென்ன பைக்குகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எப்படி எல்லாம் எடுக்கலாமேண்டு. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இப்போ என்னென்ன பைக்குகள் வந்திருக்கு புதுசாக? புதுசாக வந்திருக்கு வந்து ரைடர் 125 ஒன்று, போயிஸ்டர் பைக்கு, மற்றது XL 100 HD ஒன்று. XL 100 வந்திருக்கு. இது என்ன என்னென்ன கலர்ஸில் இருக்குது? இது மட்டும் இல்லை, ரெட்டும் அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் வந்துருக்கு. ஒவ்வொரு பார்ட்ஸ் மட்டும் அட்டாச் பண்றாங்க, இங்க செய்யற பார்ட்ஸ்கள் கூட அட்டாச் பண்ணி இங்க அசம்பிள் பண்றாங்க. உண்மையான இந்தியன் பிரைஸ் என்ன? உண்மையான இந்தியன் பிரைஸ் எப்படின்னு அது சரியா தெரியாது. எப்படியுமே அங்கே கொஞ்சம் கூட தான் வரும். இப்போ இதுல இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன? இது வந்து ஃபுல்லா 125 cc பைக் வந்து, 125 cc பைக் வந்து. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா முதல்ல வரதா இருந்தா முதல்ல இது வந்து ஒரு ஹெட்லைட் வந்து ஃபுல்லா எல்இடி தான். எல்இடி இந்த ரெண்டுமே எல்இடி, நைட் லைட்டும் எல்இடி, ஃபுல்லாவே எல்இடி தான். இது வந்து ஒன் லைட் வந்து எப்பயுமே பாத்தீங்க, யாரும் ஸ்டார்ட் பண்ண ஒன் பண்ற நேரமே பார்த்துதான் பார்த்துதான். ஏன்னா இதுதான் அந்த ரைடர் லோகோ. அது பார்த்தீங்கன்னா மற்றது டிஸ்பிளே ஃபுல்லாவே கலர் டிஸ்பிளே தான். ஆ, கலர் டிஸ்பிளே ஃபுல்லாவே கலர் டிஸ்பிளே. ஓகே ஓகே. சரி, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து கியர். ஆ, கியர் என்ன மாதிரின்றது காட்டும். இது மற்றது இது ஆர்பிஎம் மீட்டர் இருக்கு. ஆ ஓகே. கிலோமீட்டர் டைம், இது வந்து கிலோமீட்டர் ஸ்பீட் கிலோமீட்டர் ஃபுல் சரியா? ஆ ஓகே. மற்றது டோட்டல் கிலோமீட்டர் இங்கே வரும். டைம் எல்லாம் வருமா? ஓ, டைம் எல்லாம் வரும். டோட்டல் கிலோமீட்டர் இங்கே வரும். இங்கே வரும். ஓகே ஓகே. மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபியூலில் எக்கோன் ஒன்று காட்டு. அதே மாதிரி அந்த இது வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, எக்கோவில் தான் இருக்குது. ஆ ஓகே. இது வந்து மற்றதுக்கு போட்டால் பவருக்கு போட்டால் இது வந்து ஃபியூலில் வந்து பவர் மாறும். பவருக்கு மாறும். இது வந்து ரெண்டு நார்மலாக பெட்ரோல் சேவிங்க்காக எக்கோ பவர்லேயே ஓடலாம். அப்படி அந்த கொஞ்சம் கூடுதலாக இது பவரில் போடுற நேரம் ஒரு நீங்கள் உங்களை ஒரு 70 மேலே போனால் 45 வரைக்கும் இல்லை. சரி, 70 போகணும். 70 மேலே போனால் தான் கொஞ்சம் குறையும். ஆனால் எக்கோவில் போனீங்கன்னா 55-60 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும். எக்கோவிலே போனீங்கன்னா லீட்டருக்கு எவ்வளோ ஓடும்? லீட்டருக்கு நார்மலாக அது லாசம் இல்லை, பவர் மோட்டில் அதில் என்ன 55-50 தான். எக்கோ போட்டிருக்கீங்கன்னா 55-60 வரைக்கும் உங்களுக்கு ஓடக்கூடியதாக இருக்கும். இது வந்து 10 லிட்டர் டேங்க் இது ஃபுல்லாக. 10 லிட்டர் டேங்க் பண்ணது. இதில் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஃபோன் சார்ஜ் பண்ணுறது இடம் இருக்குது. இல்லை, ஃபோன் சார்ஜ் பண்ணுறது பேட்டரியாக ஒரு பேட்டரியாக வரும். யூஎஸ்பி இதில் இருக்கும். சரி. ஆ ஓகே ஓகே. இதில் சென்சர் என்ன மாதிரி வந்து இதில் சிம் சென்சர்னா கியரில் இருந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆகும். கியரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். மற்ற ஸ்டாண்ட் ஸ்டார்ட் ஆகும். சைட் ஸ்டாண்டில் இருக்கிறதா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ வர அந்த சேஃப்டிக்காக
பண்ணதுக்கு வந்து இது வந்து நார்மல் ஐ டச் தான் சொல்லுவாங்க. இயர்ல இருக்கிறோட ஏற்ற ஸ்டார்ட் ஆகல நியூட்டனுக்கு வந்தோடனே நார்மல் இது வந்து காப்பரேட்டர் இல்ல இன்ஜெக்டர் இன்ஜெக்டர் மூலம் தான் வரும். பெட்ரோல் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கும் இப்ப இருக்க பெட்ரோல்ல 22 கிலோமீட்டர் தான் ஓடிடும். எவரேஜ் வந்து 40 ஓடும். அதாவது 40 ஓடுனா 40 ஓடும் சரியா. அப்படி இல்லாட்டி பவர்ல ஓடுனா 22 தான் ஓடும். அந்த இது இருக்கு இதுல. பட் அது இந்த ட்ரிப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஓடுற நேரம் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறீங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு பண்ணீங்க அந்த இது ட்ரிப்பையும் அதே மாதிரி தான். ரெண்டு இது வர எப்படி இல்ல அது ரெண்டுக்கெல்லாம் அதே மாதிரி தான் இது அப்படித்தான் வரும் சரி. அதுதான் இதுல இந்த ரேஞ்ச் இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பெட்ரோல் மோட்டர் ஓடிறதுக்கு கொஞ்சம் ஓகே இருக்கும். இந்த வடிவமைப்பு நல்லா இருக்க வேண்டிய எல்லாம் மாங்க ஊயமா நினைக்கிறேன். இப்ப 85 செட்டுக்கு இது வந்து ஃபுல்லாவே அப்பாச்சி குறைவாக இருக்கும். ஆனா நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் என்ன ரெண்டுமே இது வந்து ஸ்டார்டிங்ல இது வந்துச்சு. இது மட்டும் தான் சிகப்பு மட்டும் தான் வந்துச்சு. இப்போ பிளாக் தனி பிளாக் இல்ல தனி பிளாக் வருது. மற்றது முன்னுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே என்ன நார்மல் ட்ரம் பிரேக் முன்னுக்கு டிஸ்பிளே தான். இதுல நீங்க ஏபிஎஸ் போடலாம். ஆனா இந்த ஏபிஎஸ் வந்து இங்க இல்ல இருக்கு. ஏபிஎஸ்ல தான் இந்தியால இருக்கு. நீ ஏபிஎஸ் எடுத்து போடலாம். இங்க பதிவு இல்லாம 7.69 3000 ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ வரும். மற்றது இது வந்து இன்ஜினுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி இருக்கு. 5 வருஷம் வாரண்டி வரும் இதுக்கு. இது வந்து ஃபுல்லாவே இந்த ஒரு 150 மாதிரி மாதிரி தான் இருக்கு. ஆனா 125 ஆனா 150 மாதிரி மாதிரி தான் எல்லாமே இருக்கு. அதாவது இது வந்து என்ட்ரோப் ரேஸ் அடிஷன் ரெண்டு கலர் இருக்கு. முதல்ல நான் சொல்லியிருப்பேன் ப்ளூ பிளாக் வந்தது ரெட்டும் பிளாக் வந்தது. இது ஃபுல்லாவே இது வந்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா பாய்ஸும் யூஸ் பண்ணா ஸ்கூட்டி மாடல் தான். எல்இடி லைட் தான் இருக்கு. இது இது பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் இந்த டி லோகோ வரும். ஆன் பண்ணா டி லோகோ வரும். ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபுல்லாகவும் ஹெட்லைட் மேலே செய்யும் இது போடலாம். டிம் ஃபாஸ்ட் லைட்லேருந்து எல்லாமே இதுலேயே இருக்கு. வரையும் டபுள் சிக்னல் வரும். டபுள் சிக்னல் டபுள் சிக்னல் வரும். நம்ம சிக்னல் இந்த மாதிரி தான் இந்த சவுண்ட் ஒழுங்காக வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து பதிவு இல்லாம 8.39 பதிவெல்லாம் சேர்த்து 8.58 வரும். இது எல்லாமே அதை நாங்களே எல்லாமே செஞ்சோம். ஒரு 1/2 hour குள்ள உங்களுக்கு லீஸ் அதை ஓகே பண்ணிடலாம். ஒரு 45 1 hour குள்ள நீங்க வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எனக்கு எங்களுக்கு அந்த லீஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஓகே இருந்தால் உடனே செய்யலாம். இதுக்கும் ஆஃபர் இருக்கு. எங்ககிட்ட எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்கு. இதுக்கு வந்து அதே மாதிரி தான் கேஸ் குக்கர் ஹெல்மெட். இதுக்கு வந்து ஒரு ஜெகட் வரும். இதுக்கு மட்டும் தான் ஜெகட் வருது. ரைடருக்கும் XL100 ஜெகட் இல்லை. இதுக்கு மட்டும் ஜெகட் வரும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நாங்கள் செய்வோம். ரெண்டு சர்வீஸ் இருக்கு. இதுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. கம்பெனி வாரண்டி 5 வருஷம் இதில் பாருங்க 5 வருஷம் இல்லாட்டி 61,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி வரும்.
அது மட்டும் இதுல வந்து ஃபுல்லாவே ப்ளூடூத் சிஸ்டம் இருக்கு, அப்படியே இருக்கு, இது எல்லாமே சிஸ்டம் இருக்கு, இந்த வண்டிக்கு இருக்கு. அடுத்த பைக் பாத்தீங்கன்னா இது எக்ஸலண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பழைய மாடல் தான், அதுலயே கொஞ்சம் மோடிஃபை இந்தியன் தான். 100cc செல்ஃப் ஸ்டார்ட் கிக்கர் இருக்கு, ஒரு டோக்கியோ ஹை டச், அதாவது டச் வந்து நான் சொல்றேன் அதை என்ன பண்ண மாட்டேன் அப்படி இதுதான். இது வந்து ஃபுல்லாவே பழைய மாடல் மாதிரியே தான் வந்திருக்கு, அது ரெண்டு மூணு, அதாவது நான் சொன்ன ஒரு டோக்கியர் போட்டிருக்காங்க, டோக்கியர் இருக்கு, பட் அது செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு, கிக்கர் இருக்கு, இதுக்கு லீட்டருக்கு 60 வேலை செய்யுது. அதுவும் இல்லாமல் இதுலயே ஃபோன் சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜர் இதெல்லாம் கொடுக்குறாங்க, சார்ஜர்லாம் கொடுக்குறாங்க, சாமான்ச்சாலும் எல்லாமே செய்யலாம் இதுக்கு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு, இதுக்கும் ஆஃபர்ஸ் இருக்கு, இதுக்கு அதாவது ரைடருக்கு மாதிரி தான், கேஸ் குக்கர், ஹெல்மெட், பவுச்சர், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நாங்கள் செஞ்சு தரோம், ரெண்டு இதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் தான் வரும், இதுக்கு ரெண்டு சர்வீஸ், இதுக்கு ஒரு சர்வீஸ், இன்ஜின் வாரண்டி நம்மளாவது இன்ஜின் வாரண்டி வந்து 2 இயர்ஸ் தான் போட்டிருக்காங்க, சரியா இருக்கு இது ஒழுங்கா இது ஆனால் 2 இயர்ஸ் தான் சொன்னாங்க. இது வந்து நம்மள அந்த அவங்க பைக் டக்கி சாவி இது இருக்குது, அந்த சாவி வந்து நம்மளோட பைக் டாக்குமெண்ட்ஸ் அப்படி வைக்கிறதுக்கு சின்ன இடம் ஒன்று மாதிரி, இதுக்கு வந்து பிரிய சீட்ல இருக்கு, சீட் திறந்துச்சா சீட்டை திறக்கிறதுக்கு இதுல அடிஷனலா இருக்கு, சில பிளேஸ் சாவி வச்சுட்டு உங்களோட பைக் டாக்குமெண்ட் மட்டும் வைக்கக்கூடிய ரெண்டு பைக்கையும் பற்றி வந்து அந்த ஸ்கூட்டர் ரெண்டு பைக்கையும் பற்றி பார்த்துட்டேன். உங்களுக்கு தேவை என்ற விருப்பம் வந்தால் நான் தான் இந்த கடையிலே அந்தண்ணாண்ட கண்டக்ட் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜையும் போட்டிருக்கேன், வேண்டா போய் அங்கே கண்டக்ட் பண்ணி பைக்கில் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பைக்கு சம்மந்தமான வீடியோவை நான் முதலே போட்டிருந்தேன் நான் யூடியூப் சேனலில், அப்படின்னாக்க அந்த அது தேவையான முழுமையான விளக்கங்களை அறிந்து கொள்ள அந்த எங்களோட சேனலில் இருக்கிற அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கண்டெக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே இப்போ இந்த வந்த பைக்கிலே நேற்று வந்த பைக்கிலே 4 பைக்கில் 4-5 தான் வந்த நினைக்கிறேன், என்ன மட்டுப்படுத்தப்பட்ட இறக்குமதி இருக்கக்கூடிய இதில் 10 இப்போவே சோல்ட் ஆகிட்டு, என்ன காலமாக வந்து தான் இப்போ வீடியோ எடுக்கிறோம், அது 10 சோல்ட் ஆகிட்டு, நீங்களும் இதனை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இதுக்கும் வந்து வாங்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்து முடியாது, ஏன்னா எல்லோரும் வாங்க இப்போ இதுதான் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது, நல்ல பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது கோர்ஸ், அதான் குதிரை இந்த படம் எடுத்துருக்க விட அவ்வளோ வலுவாக இருக்கும்ன்றது தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குன்றாங்க, நீங்களும் வந்தால் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.